Hi friends, welcome to our channel. நாம எல்லாருமே காமனா யூஸ் பண்ற ஒரு ஐட்டம் தாங்க பால். ஒரு நார்மல் ஹவுஸ் ஹோல்ட்ல பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 பாக்கெட் பால் ஆவது வாங்குவாங்க. இந்த ஒரு சின்ன பால் பாக்கெட்னால எவ்வளவு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியுமா? வாங்க வீடியோல சொல்றேன். நாம ஜெனரலா மில்க் பாக்கெட்டை கட் பண்ணும்போது அதோட கார்னர் டிப்ப கட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். இது பாத்தீங்கன்னா தப்பான மெத்தட். மில்க் பாக்கெட்டை கட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரைட் லைனா கட் பண்ணுங்க. அந்த சின்ன பீஸ் பாக்கெட்ல இருந்து செப்பரேட் ஆகாத மாதிரி பண்ணுங்க. அப்படி சப்போஸ் நீங்க தெரியாம கட் பண்ணும்போது அது செப்பரேட் ஆகி வந்துருச்சுன்னா அதை மெயின் பாக்கெட்குள்ளேயே போட்டுருங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மில்க் பாக்கெட்ஸ் பிளாஸ்டிக்கால செய்யப்பட்ட ஒரு ஐட்டம். நம்ம டிஸ்போஸ் பண்ற இந்த கவர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி ரீசைக்ளிங் யூனிட்டுக்கு அனுப்புவாங்க. ஆனா நம்ம கார்னர்ல கட் பண்ணும்போது அந்த பீசஸ் எல்லாமே மிஸ் ஆயிரும். அது ரீசைக்ளிங் யூனிட்டுக்கே போய் சேராது. இது பயோடிகிரேடபிள் கிடையாது. அதாவது மண்ணில் எவ்வளவு வருஷம் இருந்தாலும் இது அப்படியே தான் இருக்கும். கார்பேஜ்ல இருந்து அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் இது தெரியாம சாப்பிட சான்ஸ் இருக்கு. இது சப்போஸ் நம்ம வாட்டர் பாடிஸ்ல எல்லாம் மிக்ஸ் ஆச்சுன்னா மீன்கள் கூட இதை சாப்பிட வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் நீங்க பால் பேக்கெட் கட் பண்ணும்போது மறக்காம அந்த கார்னரை கட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா அந்த பீஸ் செப்பரேட் ஆகாத மாதிரி கட் பண்ணுங்க. இந்த டெக்னிக் நீங்க பால் பேக்கெட்டுக்கு மட்டும் இல்லைங்க, வேற எந்த பிளாஸ்டிக் கவர்னா கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். கேரளால பாலுக்கு மில்மா எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி தான் இங்க ஆவின். இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷனை கம்மி பண்றதுக்கு ஆவின் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ற ஒரு ஆவின் கவருக்கு 10 பைசா வச்சு அவங்க தராங்க. சோ நீங்க யூஸ் பண்ற ஆவின் மில்க் பேக்கெட்ஸ சும்மா வேஸ்ட்ல போடாம அத எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவங்களோட சென்டர்ல போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது காசா திருப்பி கிடைக்கும். இது நீங்க என்வயர்மெண்ட்டுக்கு பண்ற ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன். இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் மற்ற கம்பெனிஸும் எடுத்தா நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட எல்லா வீடியோஸுக்குமான நோட்டிபிகேஷன்ஸ் வரணும்னா அந்த பெல் பட்டனும் தட்டுங்க. பை பை.